2015 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை 4 வருஷ காலம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையகம் கொண்டு வந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. முதலாவதாக 2015 ஆண்டு 31 என்ற அந்த குறியீட்டினூடான தீர்மானம், அதற்கு 2 வருஷம் கொடுக்கப்பட்டது. பிறகு இன்னும் ஒரு 2 வருஷ காலம் 34 கொண்ட தீர்மானத்தினூடாக இன்னும் ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டது. இப்பொழுது ஐநா சபையினுடைய ஆணையாளர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் இலங்கை காத்திரமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவில்லை என்றும், தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றும் அவர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். குறிப்பாக சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணை கமிஷனை அமைப்பதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றும், காணாமலாக்கப்பட்டோர் சம்பந்தமாக காத்திரமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனை இலங்கை அரசாங்கம் அதனை செய்வதாக இருந்தால் ஒரு கால அட்டவணை ஒன்று தயாரிக்கப்பட்டு, அந்த கால அட்டவணையின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் அந்த விடயங்களை செய்வதற்கான ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அந்த கால அட்டவணையின் பிரகாரம் வேலைகள் நடப்பதை கண்காணிப்பதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஒரு அலுவலகத்தை இங்கு நிறுவ வேண்டும் என்றும் இப்பொழுது ஆணையாளர் கூறியிருக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் அது நல்லொரு விடயம். ஆனால் இங்கு என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், ஆகவே நாங்கள் எவ்வளவு தூரம் சரியான முறையில் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறோம் என்பதனூடாகத்தான் நாங்கள் எமது மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு ஓரளவுக்கேனும் கொண்டு போயிருக்க முடியும். ஆனால் அதில் சம்பந்தனோ சுமந்தனோ ஏனையோருடன் கலந்து பேசாமல், எந்த கட்சியுடனும் பேசாமல், தனது கட்சியில் உள்ள மாவு சேனாதிராஜாவுடனோ அல்லது சித்தார்த்தனோ அல்லது செல்வத்துடனோ கூட பேசாமல், இவர்கள் 2 பேரும் தான் இந்த முடிவை எடுத்து செயற்படுத்தியிருக்கின்றார்கள். இன்று மற்றவர்களை பார்த்து நீங்கள் உண்ணாதி உண்ணர்களாக இருந்தால் செய்யுங்கோ பார்ப்போம் என்று சொல்வது, இவர்கள் ஏற்கனவே இதனை ஒரு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய்விட்ட முழு பொறுப்பும் இவர்களைத்தான் சாரும். இந்த 2019 ஆண்டு என்பது 2020 ஆண்டு என்பதும் இலங்கையில் தேர்தல் நடக்கப் போகின்ற ஆண்டுகள். தேர்தல் நடக்கப் போகிற சமயத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த நகர்வையும் மேற்கொள்ள மாட்டார். அவர்கள் மேற்கொள்வார்களாக இருந்தால் தாங்கள் தேர்தலில் சிங்கள மக்களால் தோற்கடிக்கப்படுவோம் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் நிச்சயமாக இது வெறுமனே என்ன விதமான தீர்மானம் வரப்போகிறது என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் வேறுபட்ட ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஏற்கனவே ஜனாதிபதி 3 பேர் கொண்ட குழுவை அனுப்ப இருக்கின்றார். தாங்கள் இந்த விசாரணைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சொல்வதற்கு பிரதமர் வேறு ஒரு குழுவை அனுப்ப இருக்கின்றார். ஆகவே இவர்கள் எல்லோருமே வந்து இந்த 2019 2020 ஆண்டுக்குள் எதனையும் செய்ய மாட்டார்கள் என்பது உலகம் அறிந்த உண்மை. மனித உரிமைகள் ஆணையகம் அதற்கு 2 வருஷ கால அவகாசத்தை கொடுப்பது, கண்காணிக்கின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பது என்பது கூட என்ன விஷயத்துக்கு என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. ஆகவே நடைபெற முடியாத சில விஷயங்களை முன்னிறுத்தி திரு சுமந்திரனோ திரு சம்பந்தனோ தமிழ் மக்களை ஏமாளிகள் என்று நினைத்து தமிழ் மக்களுக்கு புதிய வியாக்கியானங்களை தாங்கள் சொல்கின்றோம் என்று நிச்சயமாக அவர்களை ஒரு ஒரு என்னென்று சொல்வது ஒட்டுமொத்தமான மக்களையும் தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருப்பதால் அவர்களால் முடியாது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.